Good morning students, 7th standard mathematics exercise 1.2 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 1.1 வந்து வீடியோ போட்டாச்சு. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 1.2லையும் வந்து பிளேஸ் வேல்யூ அண்டு டெசிமல் நம்பர்ஸ் வந்து பிளேஸ் வேல்யூவில் போடுறது அண்ட் தேர்டு ஃபிஃப்த்து வரைக்கும் நம்ம கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் டூ டெசிமல்ஸ், ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம 6th ப்ராப்ளமில் இருந்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ். ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிரு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 25 இஸ் டிவ் அதாவது 10 டிவைட் பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ 25/10 அப்படிங்கிறது நம்ம எழுதிடலாம். தென் நெக்ஸ்ட்டு 6.4 பார்த்தீங்களா, இதுலேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம 64/10 அப்படின்னு ஈஸியாக எழுதிடலாம். இதில் பாருங்கள் தேர்டு ஒன்று 0.75 இருக்குது, இதில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அப்போ 75/100. ஸோ இது மாதிரி 10 மல்டிபிள்ஸை வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். தென் நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ் இன் த லோவஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் 2.34. ஸோ இதை எப்படி எழுதலாம், 2 வந்து ஹோல் நம்பர், 3, 4 அப்படிங்கிறது வந்து ரெண்டு, 3 வந்து 10th டேர்மு அண்டு 4 வந்து இது 100th டேர்ம் இல்லையா. அப்போது 2 ப்ளஸ் இது வந்து 34/100 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த 34/100 வந்து டிவைட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் 2 ரெண்டையுமே டிவைட் பண்ணுறோம், 5 2 10 0, இங்கே வந்து 1 2 2, 7 2 14, அப்போ 17/50 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 2 17/50. ஸோ இதை நம்ம இந்த ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணி எழுதலாம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுத முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 50 × 2 ஹோல் நம்பரையும் கீழே இருக்க டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிறதோட கூட்டணும். இப்போ 2 × 50 100 100 + 17 எவ்வளவு நமக்கு 117. ஸோ 117/50. ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம், 2 17/50 எழுதலாம், அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் வந்து 0.18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஹோல் நம்பர் பார்ட் வந்து எதுவும் இல்லை. ஸோ 18 அப்படிங்கிறது ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்ம அதை பை 100 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதை 2 டிவைட் பண்ணால் 9 2 18, 5 5 2 10 0. ஸோ இதனுடைய ஃப்ராக்ஷன் ஃபார்ம் வந்து 9/50. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், 3.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அப்படிங்கிறது வந்து ஹோல் நம்பர், 3 + 5 6 அப்படிங்கிறது ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால நம்ம டிவைடட் பை 100 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை இதை டிவைட் பண்ணிக்கலாம், 2 2 4 8 2 16, இங்கேயும் 5 2 10 0, 28/15 கிடைக்குது. இதையும் நம்ம திரும்பவும் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், 1 2 2, 4 2 8, 2 2 4, 5 2 10. ஸோ அப்போ நமக்கு 3 14/25 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதுறோம், 3 × 25 வந்து 75, 75 + 14 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 89 89/25, இப்படியும் எழுதலாம். ஸோ இதுதான் இதனுடைய ஃப்ராக்ஷன் ஃபார்ம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 8th ஒன் பார்க்கலாம், 3 + 4/100 + 9/1000 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், 10th டேர்மில் பாருங்கள் எதுவுமே இல்லை 0, 100th டேர்மில் தான் 4 இருக்குது, 1000 டேர்மில் 9 இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 3.049, எங்கே இருக்குது, ஆப்ஷன் 4 இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு
த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ த்ரீ பை ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ த்ரீயை வந்து நம்ம ஃபைவால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபைவால் டிவைட் பண்ணுங்கள், எடுத்த முதல் நம்பரே வந்து என்ன ஆகாது, இதில் அடங்காது. அதனால் இங்கே நம்ம ஜீரோ போட்டு சிக்ஸ் ஃபைவ்ஸா தேர்ட்டி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, டெசிமல் ஃபார்ம் 0.6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது 0.6 அப்படிங்கிறது, ஆப்ஷன் டூ. ஆப்ஷன் ஃபோரில் 0.6 இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு டென்த் ஒன், த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 0.35. 0.35 உடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 0.35 அப்படின்றதுனா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் அதை வந்து நம்ம 35 இஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ 35 இஸ் டிவைடட் பை 100 டிவைட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஒன் ஃபிஃப்த் டேபிளில் நான் டிவைட் பண்ண போகிறேன். 7 2s are 35, 2 5s are 35, 2 5s are 10, 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 7 by 20 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 7 by 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து எக்ஸசைஸ் 1.2 இஸ் ஓவர். எக்ஸசைஸ் 1.3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.